இப்போ ஒருத்தர் வந்து அதே மாதிரி சென்னை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர் சென்னையில் இருக்கார். அவர் திருவண்ணாமலையில் நாம்னால ஆரம்ப காலங்களில் திருவண்ணாமலையில் ஒரு முகாம் மாதிரி பண்ணி அங்கே ரொம்ப நாள் குடியிருந்தோம். அங்கே என்னை சந்திக்கிறதுக்கு வருவார். இப்போ நான் சென்னைக்கு போன பிறகும் சென்னையில் நான் மீட்டிங் நடத்துகிறதெல்லாம் வந்து என்னை பார்க்க வருவார். இப்போ ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், ஐயா உங்கள்கிட்ட நான் தனியாக கொஞ்சம் பேசணும், எப்போ வந்தாலும் உங்கள்கிட்ட ஆட்கள் சுற்றி உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் தனியாக ஏதாவது பேசுகிற மாதிரி ஒரு டைம் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டார். சரின்னு சொல்லி அவருக்காக ஒரு டைம் அலாட் பண்ணி அந்த டைமில் வேறு யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காமல் அவரை மட்டும் வர சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவரும் வந்தார். என்ன வேணும், என்ன கேள்வி கேளுங்க, உங்களுடைய பர்சனல் மேட்டர் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னால், ஐயா நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு. என்ன நினைக்கணும்னு எனக்கு தெரியலையே, நீங்கள் எதோ சம்மந்தமாக எதிர்பார்க்குறீங்க, என்ன பதிலை எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரில, நீங்களாக ஏதாவது நான் எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது சொன்னான்னா நான் உங்களுக்கு ஏதாவதுன்னு சொல்லலாம், சொன்னால் அவர் ஒன்றும் சொல்கிற மாதிரி தெரில. இப்படி எப்படின்னு திருப்பி திருப்பி நீங்களாக என்ன நினைக்கிறீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி தோணுதுன்னு சொல்லி அப்படி தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சுற்றி சுற்றி பார்த்தோன்னா நேரமும் ஆகிட்டே இருக்கு. அவர் வந்தால் அவர் விஷயத்தை ஓப்பனே பண்ண மாட்டாங்கிறாரு. அப்புறம் நானாக சொன்னேன், ஐயா உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எதை தெரியணும்னு நினச்சிட்டீங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, எதை அடையணும்னு நினச்சிட்டீங்களோ அதை அடைஞ்சிட்டீங்க. அப்புறம் அடைஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, நீங்கள் உங்களால் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அதுக்கு அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நானே முரண்படலை, ஆனால் இருந்தாலும் நான் நண்பர்கள் மற்றவங்கள்டெல்லாம் சொன்னால் யாரும் கேட்குற மாதிரி தெரில, இப்போ உங்கள்கிட்ட கூட நிறைய ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க, நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் பழையபடியும் அவர் போகிற வரைக்கும் அதை தான் கேட்டிருந்தாங்க, என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க தான் திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்புறம் அப்படியே சொல்லி முடித்து கடைசியில் ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் இருந்தோம். இருந்து கடைசி வரைக்கும் அந்த கேள்வியோடு அவரும் போயிட்டார், நானும் ரிட்டர்ன் ஆகியாச்சு. பிறகு அவர் போன பிறகு எனக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது, என்னடா அவர் எதோ ஒன்று எதிர்பார்த்து வந்தார், அவர் எதிர்பார்த்த மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டோமா, அவர் ஏமாற்றத்தோடு போயிட்டாரா சொல்லி அவர் கேள்வி எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போ நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய டீச்சிங்ஸில் சில இதுகளை நினைவுக்கு வந்தது. அவர் என்ன சொல்லுவார்னு சொன்னால், ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொன்னால் தேனீக்கெல்லாம் ஓடி வந்துடும், அது போய் நான் மலர்ந்துட்டேன் வானியெல்லாம் யாரையும் கூப்பிட வேண்டியில்லை, அது மலர்ந்தது தேனீக்கள்லாம் தெரியும், கூட்டமாக கூடிரும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஞானம் அடைஞ்சாருன்னு சொன்னால் உலகத்துக்கே தெரிஞ்சிடும், பக்தர்கள்லாம் கூடிடுவாங்கங்கிற மாதிரி ஒரு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா அவரை சுற்றி பெரிய கூட்டம் இருந்தது. இப்போ இதுதான் இப்போ நான் நினச்சேன்னு சொன்னால், அப்போ நாம் வந்து நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, அவரை சுற்றி யாரும் கூடலை, அப்போ ஒரு ஆட்களே இல்லையே கூட்டமே இல்லைன்னு சொன்னால் அப்போ ஒரு அப்போ நம்ம ஞானம் அடையலையா, நம்மளை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் கூட்டினா தான் ஞானமா நிட்டு சொல்லி அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பாரா, அந்த மாதிரி ஒரு கேள்வியோடு வந்திருப்பாரா, நம்மளை சுற்றி யாருமே கூட இல்லையா, நம்ம சொல்கிறதுக்கு வரவேற்பே இல்லையே, அப்போ நம்ம அடைஞ்சது ஞானம் இல்லையா சொல்லி அந்த கேள்வியை கிளாரிஃபை பண்ணுறது தான் வந்திருக்காரான் மாதிரி நானாக அவர் கற்பனை பண்ணேன். ஏன்னா அவர்கிட்ட கேட்க முடியல, அவரும் பக்கத்தில் இல்லை, எனக்காக தோணிச்சது. இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒவ்வொரு மேகசின்லேயும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆர்டிக்கிள் போடணும், இந்த சம்பவத்தை ஒரு ஆர்டிக்கிளாக போட்டேன், அந்த ஆர்டிக்கிளை அவரும் படித்து பார்த்தார். படித்து பார்த்த பிறகு அவர்கிட்ட சந்திச்சுக்கும் போது கேட்டேன், ஒரு ஆர்டிக்கல் படித்து பார்த்தீங்களான்னு. ஆமாம், அதில் சொன்ன மாதிரி உள்ள ரீசனுக்கு தான் நீங்களும் வந்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படி தான் வந்தேன், எனக்கு சரியான வரவேற்பு இல்லையே, அப்போ நம்ம அடைஞ்சது ஞானம் தானு எனக்கு டவுட் ஆகி போச்சு. இப்போது நம்ம ஞானங்கிற வார்த்தை வந்து நமக்கு அப்படி அப்படி இருக்குது, ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கணும், பிரம்மாண்டம்னா கூட்டம் கூடிரும், ஆனால் இங்கே வந்து பிரம்மாண்டம் இங்கே என்ன இருக்குது? இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ வீட்டு இப்போ நீங்கள் 3 நாள் முகாம் அடித்து நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு வீட்டில் போய் சொல்லுங்கள், உங்கெல்லாம் அங்கெல்லாம் மழை பெஞ்ச மாதிரி கேட்டனே. அந்த வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, மழை பெஞ்ச இடத்துலையும் இப்படி ஆகிப்போச்சா, சரி வருத்தப்படாதுங்க, சரியாயிரும் சரியாயிரும், இன்னும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அதாவது ஞானி இப்போ ஆட்கள் கூடி வர்றதுன்னா வேணா ஏதோ வினோதமாக பேசிகிட்டு இருக்காரன்னு வேணா வேணா 2 பேர் வந்து வேடிக்கை பார்க்குறக்கு வருவாங்க. போகும்போது நல்லா இருந்தார், இப்போ வினோதமாக என்னதோ சொல்லிகிட்டு இருக்காரு என்னன்ட்டு சொல்லி ஒரு மாதிரி வினோத புராணியை பார்க்குற மாதிரி பார்க்குறக்கோன்னா வருவாங்க. ஏன்னா அந்த காலத்து ஞானம் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஞானம் அடைகிறதுக்கு சான்ஸே இல்லை. எந்த மகானுடைய டீச்சிங்ஸையும் படித்து பாருங்கள், புத்தரும் இதே மாதிரி தான் ஞானம் அடைஞ்சிருக்காரு. ஆனால் புத்தர்கிட்ட கூட இருந்தவங்க ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க, ஏன்னா கூட இருக்கிறனால அவர் தட்டி தட்டி அவர் சொல்லி கொடுத்துட்டாரு, ஞானம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் புத்தருடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் படித்தீங்கன்னு சொன்னால் யாருக்குமே அதில் என்ன சொல்கிறானே புரியாது. ஆசையே துன்பத்துக்கு காரணம் நீட்டு அவர் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பேர் உண்மை, உண்மையிலே இது பேர் உண்மை தான், சந்தேகமே கிடையாது, ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆனால் அந்த ஆசைன்னா என்ன, புத்தருடைய டீச்சிங்ஸில் பாருங்கள், எங்கேயுமே அதுக்குள்ளே சரியான விளக்கமே இல்லை. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம், சொத்து சுகங்கள் மேலே ஆசைப்படக்கூடாது, மனைவி மக்கள் மேலே ஆசைப்படக்கூடாது. அதனால தான் அவர் என்ன சொன்னால் துறவி ஆகிட்டுறாரு, சன்னியாசியாக போயிட்டார், எந்த ஆசையும். அப்போ ஆனால் அதை ரிலேட் பண்ணி தான் பார்க்க தோணும், சொத்து சுகங்கள் மேலே ஆசைப்படக்கூடாது, துறவி ஆயிடணும்,
அப்போ தான் ஞானம். உண்மையிலே ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஆசைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம மன அனுபவங்கள் மேலே ஆசைப்படக்கூடாது. அதான் ஒன்று, ஆசை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது மன அனுபவங்கள் மேலே ஆசை இல்லாமல் இருக்கிறது, மன அனுபவங்களை பற்றி பிடிக்காமல் இருக்கிறது. நல்ல அனுபவமா ஓகே இது இப்படி அண்ணோட இருந்துட்டு போட்டோம், மோசமான அனுபவமாக விரட்டி அடிச்சிடணும். மன அனுபவங்களை பற்றி பிடிக்கிற மன அனுபவங்கள் மேலே வச்சுருக்கிற பற்று தான் பற்று. நீங்கள் மனைவி மக்களை வச்சுக்கிடுங்க, சொத்து சுகங்களை வச்சுக்கிடுங்க, அது பிரச்சனையே கிடையாது, அது பற்றே கிடையாது. அது நான் என்னுடைய மன அனுபவம் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், டென்ஷனே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுறது தான், அதுதான் உண்மையான பற்று. அந்த பற்று தான் தப்பானது, அதுதான் பிரச்சனையானது, அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், துன்பத்துக்கு காரணம் அதுதான் சொன்னால் அதான் கரெக்டாக இருக்கு. ஆனால் எங்கே நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த விளக்கங்கள்லாம் இருக்காது. அதனால் என்னென்னு சொன்னால், இப்போ இது வந்து இப்போ நம்ம ஞானமே வந்து ஒரு அப்டேட் ஆகி வந்திருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம், அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் தி என்லைட்டன்மெண்ட்னு எடுத்து. இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு நாள் போதும், மூணு நாள்லேயே நீங்கள், ஆனால் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து தப்பான வழிகள் அங்கே எங்கெல்லாம் போய் பார்த்தா தான் உங்களுக்கு இதை சிலையார் சரியானதை செலக்ட் பண்ண தெரியும். அதனால தான் நீங்கள் நல்லாமல் பயிற்சி முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் ஒர்க். அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க் இல்லாமல் இதை புரிஞ்சிட முடியாது, அதுக்கு தான் தேவைப்படுது. உண்மையிலே வந்து இதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு நீங்கள் தப்பான பாதையில் போய் தான் சரியான பாதை என்னென்னு தெரிஞ்சுக்கிடுதோ. மற்றபடி வேறு யோகா தியானங்கள் பயிற்சி முயற்சிகளில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ போட்டி போட்டு நாங்களும் அடுத்த மாதம் நாங்களும் ஒரு தியான முகாம்னு வைக்க போகிறோம். எல்லாருக்கும் போட்டி, எல்லாரையும் கொடுமைப்படுத்துறது மற்றவங்கள்ட்ட பொறுப்பேற்று ஏன் விடுவோம்னா, நாமளே சிலவங்களை கொடுமைப்படுத்தி அதெல்லாம் அவங்களுக்கு கொடுமை அனுபவிக்கட்டுமேன்னு சொல்லி ஒரு தியானங்கள்லாம் கற்றுக் கொடுக்க போகிறோம். ஏன்னா எங்கள் தியானம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும், மற்ற தியானங்களோட இது வாழ்க்கையோட இணைஞ்ச தியானமாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த தியானம்னுட்டு புக்கு போட்டிருக்கோம், அதில் விகற்ப தியானம்னுட்டு ஒன்று இருக்குது. அந்த விகற்ப தியானங்கிறதுலாம் லைஃப் லாங்காக நமக்கு பிரயோஜனப்படும், இந்த வாழ்க்கையோட இணைஞ்ச ஒன்று. சும்மா தியானம் பண்ணிவிட்டு தியானத்தை கலைச்சிட்டு போகிறது இல்லாது, நீங்கள் லைஃப் லாங்காக ஒவ்வொரு வேலைக்குமே நீங்கள் செய்கிற வேலையை தியானமாக செய்கிறதுக்கு இந்த விகற்ப தியானம்லாம் பயன்படும். அப்படி அந்த மாதிரி சில தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.